பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களையும் அரசுக்கு சொந்தமான சொத்துக்களையும் தனியார் மயமாக்குற திட்டத்தில் தீவிரமாக இருக்கிற வேலையில் தன்னுடைய பட்ஜெட் அறிக்கையில் ரெண்டு பொதுத்துறை வங்கிகள் மற்றும் ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு ஏற்கனவே வங்கி ஊழியர்கள் கிட்ட இருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இந்த நிலைமையில் வங்கி தனியார் மயமாக்கல்ல இருக்கிற முக்கியமான கட்டுப்பாட்டை விளக்க புதிய மசோதா கொண்டு வர மத்திய அரசு பிளான் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நடக்க இருக்கிற நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பொதுத்துறை வங்கிகளை மொத்தமாக விற்பனை செஞ்சு தனியார் மயமாக்கும் மசோதாவை நிதியமைச்சகம் முன்வைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மத்திய அரசு சார்பாக ஒரு மசோதா தாக்கல் செய்ய போகிறாங்க. அந்த மசோதாவில் பொதுத்துறை வங்கிகளில் மத்திய அரசு வச்சிருக்கிற பங்குகளை மொத்தமாக விற்பனை செஞ்சுட்டு வெளியேற வழிவகுக்கிற முக்கியமான மசோதா இடம்பெற போகிறதா தகவல் வந்திருக்கு. இப்போ மத்திய அரசு ஒரு பொதுத்துறை வங்கியை தனியாருக்கு விற்பனை செய்யணும்னா வங்கி நிறுவனங்கள் சட்டம் 1970 கீழே பொதுத்துறை வங்கிகளுடைய குறைஞ்சபட்சம் 51% பங்குகளை மத்திய அரசு வச்சிருக்கணும். தனியார் மயமாக்கலப்போ குறைஞ்சபட்சம் 26% பங்குகளை மத்திய அரசு வச்சிருக்கணும். இதை படிப்படியாக குறைக்கலாம்னு முன்னாடி பிளான் பண்ணாங்க. இதே மாதிரி தனியார் வங்கிகள் ப்ரமோட்டர்ஸ் 26% பங்குகளை வச்சிருக்கணும். இப்படி இருக்க இப்ப தாக்கல் செய்யப்படுற மசோதா மூலமா 100% பங்குகளை விற்பனை செய்ய அரசுக்கு வழிவகுக்கும். இதனால வங்கிகளை வாங்க முன்வருபவர்களுடைய எண்ணிக்கையும் போட்டியும் அதிகரிக்கும். இப்போ நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படலை. அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா இதுக்கான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். இது பத்தியான விவாதம் கிளம்பும். சீக்கிரமே மத்திய அரசு கிட்ட இருந்து ஐடிபிஐடைய 45.48% பங்குகளை விற்பனை செய்ய விலை விண்ணப்பத்தை மத்திய அரசு பெறும்னு எதிர்பார்க்கப்படுது. எல்ஐசியை பொறுத்தவரைக்கும் 49.24% பங்குகளை ஐடிபிஐல வச்சிருக்காங்க. சரி, அரசு வங்கிகளை தனியார்மயமாக்குறதால நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமான்ற ஒரு விவாதம் இருக்கு. அது ஒரு புறம் இருக்கட்டும், இந்த வங்கிகளை தனியார்மயமாக்குறது சாத்தியமானு பார்க்கணும். 1970-80 காலகட்டங்களில் தனியாக ஒரு சட்டம் போட்டு தனியார் வங்கிகள் அரசு வங்கிகளாக மாற்றப்பட்டுச்சு. இப்போ இந்த பேங்க்ஸை திரும்பவும் பிரைவேட்டைஸ் ஆக போகிறாங்க. அதுக்கு கரெக்டான ஒரு சட்ட திருத்தம் தேவை. இப்போ மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் இருக்கிறதால இது ஓரளவுக்கு சாத்தியம்தான். இப்போ கவர்மெண்ட் பேங்க்ஸை பிரைவேட்டுக்கு விற்கணும்னா அந்த பேங்க்ஸுடைய இப்போதைய மார்க்கெட் வேல்யூக்கோ அதுக்கு கூடுதலாக மட்டுமே விற்க முடியும். எல்லா அரசு வங்கிகளுடைய சில பங்குகள் தனி முதலீட்டாளர்களுக்கு விற்கப்பட்டு அது பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்யப்படுது. அதனால் இப்போ வர்த்தகம் நடக்க போகிற விலையில் அதோடைய சந்தை மதிப்பு அளவிட முடியும். 31 March 2022 இந்த வங்கிகளுடைய சந்தை மதிப்பு 7,24,436 கோடியாக இருக்கு. இந்த சந்தை மதிப்பில் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற பங்குகளுடைய மதிப்பு 480,207 கோடி ரூபாயாக இருக்கு. ஸோ இந்த வங்கிகளை தனியாருக்கு விற்க முயற்சி பண்ணால் குறைஞ்சபட்சம் 480,207 கோடி ரூபாயை முதலீடு செய்ய நிறுவனங்கள் தேவை. அவங்க ரிசர்வ் பேங்குடைய தகுதி பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிற நிறுவனமாகவோ தனிநபராகவோ இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் பேங்கை பிரைவேட்டுக்கு விற்கணும்னா நிறைய நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கு. அதை தாண்டி மோடி தலைமையிலான மத்திய அரசு என்ன செய்ய போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.